நண்பர்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிறேன். சென்னா பிரியாணிக்கு தேவையான கொண்டக்கடலை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் மத்தியானம் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. ஒரு 8-10 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஊறுனா கடலை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன், இல்லாட்டி நீங்கள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ப்ரோட்டீன் ரிச் ஐட்டங்கிறதுனால கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை நான் சேர்க்குறேன். இப்போ வந்து இது ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் போதுமானதாக இருக்கும். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. என்ன குக் ஆயிடுச்சான்னு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் கீ போட்டு வச்சுருக்கேன். பிரியாணி புலாவ் இந்த மாதிரி ரைஸில் வந்து ஆயில் குவான்டிட்டி பாதி, கீ குவான்டிட்டி பாதி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெயும் கீயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போடுறேன். அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக. ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடுறேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி புதினா இலை. நான் வந்து அரைக்கிறதுக்கு புதினாவில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு போட்டுடுறேன். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது வந்து எதுவுமே வறுத்து அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் எல்லாமே ராவாக அரைச்சிக்கிட்டு நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் போட்டு மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுனால இந்த குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 8-10 எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு, ஒரு 6 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். தனியா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா. இது எல்லாமே நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா பேஸ்டாக மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வெங்காயத்தில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் போடுறேன். கர்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். கர்ட் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா புளிப்புக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன், அதனால ஒரு மைல்டு புளிப்பு தன்மை இருக்கணுங்கிறதுக்காக நான் கர்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சிருக்க அரிசியில் போட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விட போகிறேன். அரிசி வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சன்னா போட்டுக்கிறேன். தண்ணி வந்து நான் தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன். சன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு அரிசி வச்சுருக்கேன். ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். சன்னா வேக வச்ச தண்ணி. இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துக்குங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 விசில் சிமிலர் 5 மினிட்ஸ் ப்ரெஷர் அடங்கினவுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம சென்னா பிரியாணி எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். நம்ம சென்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரைத்தா போதும். நான் வந்து வெள்ளரிக்காயும் வெங்காயமும் போட்டு சிம்பிளாக ஒரு ரைத்தா பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோட்டீன் ரிச் சென்னா பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் மறக்காமல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.